ஹலோ ஃபார்மஸ், என்னடா டிஸ்க்ளைமர்லாம் போட்டு நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கு போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கண்டுபடியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் டிஸ்க்ளைமர் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். ஸோ அதை படித்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பார்க்குறது இந்த போகத்தில் இந்த சீசனில் எடுத்தது தாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதாங்க டாப்பு, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ ஃபார்மரை பேச சொல்லலாம்னு நினச்சோம். சார் வேணாம் சார், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ட்டாரு. ரொம்ப ஷையாக அவர் ஃபீல் பண்ணதுனால இந்த வீடியோ நானே சொல்லிடுறேன். இந்த ஃபீல்டு பேரை அவர் சொல்ல வேணான்ட்டார். முடிச்சா நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீல்டில் வந்துட்டு நம்ம பிசிஎஸ் ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சீசனில் வந்துட்டு நம்ம முன்னாடியே கணிச்ச மாதிரி ஈல்டு ரொம்ப லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லி கொடுத்து பண்ண ஃபீல்டு தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஷெடியூலில், பிசிஎஸ் ஷெடியூலில் இருக்கிற அதே மருந்துகளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1-2 சேஞ்சஸ் என்னென்னா, தண்ணி ஓட்டுறதுல நிறையா சேஞ்சஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்துட்டு நல்லா அருமையான ஈல்டு. இது ஒரு 6 மூட்டை காடில் ஹார்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:13 பக்கம் வந்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபீல்டு வந்துட்டு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்குது. இது தான் முதல் ஹார்வெஸ்ட் ஆகிருக்கு நம்ம ஃபீல்டில். இன்னொரு நிறையா 5, 6, 7, 8 நிறையா பிசிஸ் ஷெடியூல்ஸ் போட்ட ஃபீல்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் வீடியோ போட்டே இருந்தால் உங்களுக்கும் போரே அடிச்சிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு வீடியோவோட நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு குரூப்பில் ஃபோட்டோஸ் போட்டு விட்றேன். கண்டிப்பாக எல்லா விவசாயங்களுக்கும் தெரியும், 99% வந்துட்டு பூண்டு செடியில் வந்துட்டு வேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்த எந்த ஃபார்மருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மருந்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ என்னென்னா, அதில் வந்துட்டு அந்த ஃப்ளோ இருக்கணும், அது அந்த கண்டினியூட்டின்றது வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கிறதில்ல. ஒரு மருந்தை வச்சுட்டு அப்புறம் அடுத்த மருந்து மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மாறாமல் தயவு செஞ்சு எல்லா ஷெடியூலும் பேக்கேஜ் அப்படியே போங்க, டெஃபினட்டாக நல்ல ஈல்டு வரும். குறிப்பாக அந்த வேர்பூச்சி மருந்து ஊற்றுற இடத்துலலாம் நான் வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு. ஸோ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு உங்களோட ஈல்டு வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு மருந்து ஊற்றிட்டு அகைன் வந்துட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நமக்கு கால் பண்ணி கேட்டு மறுபடியும் 2 செலவு 3 செலவு பண்ணுறதுக்கு தைரியமாக எடுத்ததுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேர்பூச்சி மருந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க. முக்கியமாக வேரும் தண்டு ஊக்கம் தான் பூண்டு வந்துட்டு நல்லா வரதுக்கு காரணம். அதுக்கு முன்னாடி காரணம் விதை. ஸோ அது இல்லாமல் அது செடியை வந்துட்டு எத்தனை நாள் பச்சை நிறுத்துகிறோம், எப்படி நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறோம், எந்த டைமில் என்ன நோய் தாக்குதல் வரும் அப்படின்றது. இந்த வருஷம்லாம் நான் வந்துட்டு ஜான்வரியிலேக்கு முன்னாடியே நான் வந்துட்டு நவம்பர் டிசம்பர்லேயே குரூப்பில் போட்டேன், இந்த மாதிரி குருவிக்கண் நோய் அப்படின்றது ஒன்று வரும், வந்தால் இந்த மருந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவாட்டி நிறைய ஃபார்மர் ஆலியட் ஃபாலிக்யூர் அடித்ததுக்கப்புறம் நிறையா சஸ்டெயின் பண்ணி அவங்க க்ராப் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு விவசாயம் எல்லாம் பிசிஎஸ் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஈல்டு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உதயகுமார். ஸோ நான் டிஸ்க்ளைமர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மேலே ஸ்ட்ரைக் ரிப்போர்ட் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது பண்ணுறது ஃபார்மர் இல்லைங்க, வெளியில் இருக்க ஆளுங்க தான் சில பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் ஆரம்பித்து அதை எவ்வளோ கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இது ஒன்றும், அதாவது சினிமா படம் காமிக்கிற சேனல் இல்லை இந்த அரசியல் பேசுகிற மாதிரி சேனல்லாம் கிடையாது. ஒரு ஃபார்மிங் சேனல், ஒரு விவசாயிகளுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம்னு தெரியும். அது வந்துட்டு பிடிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணுறது வந்துட்டு சரியில்லை. ஸோ கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, இல்லைனா நாங்கள் என்ன மாற்றணும்னு சொல்லுங்கள், மாற்றிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்துட்டு வேணாங்க, ப்ளீஸ். தேங்க்யூ உதயகுமார்.